வெல்கம் டு தி ஷோ இப்போ நாம் சாந்தகுமார் டேரக்ஷன் வந்திருக்க ரசவாதி படத்துக்கு எப்படி சென்சாக கொடுத்துருக்காங்க அந்த படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க பயம் இல்லாமல் நடிக்கிறதா உன் வீட்டில் வீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா என் வீட்டில் சண்டையில் சாவர்தான் வீரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பார்த்துடலாம் வாடா ரசவாதி சினிமான்றது ஒரு மேஜிக் இங்க பொய்யான விஷயம் தான் பெருசா ஜெயிக்கும் இந்த படத்துல நிறைய உண்மை இருக்கு டாக்டர் சாந்தகுமாரோட சிந்தனை பாருங்களேன் ஒவ்வொரு படத்திலையும் அவருடைய ஹீரோ எப்படி இருக்காரு பாருங்க மோன படத்துல கண் காது வாய் திறன் அற்ற குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதா என்னோட லட்சியம்னு ஒரு ஹீரோ ரெண்டாவது படமான மகாமுனில சாலை போக்குவரத்தே இல்லாத எந்த தகவல் தொடர்பும் இல்லாத மலை மேல இருக்க குக்கிராமத்துல இருக்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தே தன் வாழ்நாள ஓட்டணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோ இந்த படத்துல பார்த்தா வெளிய முறையில மக்களுக்கு பயனுள்ள சித்த மருத்துவத்தை கொடுத்து நாலு பேருக்கு தன் வாழ்க்கையோஜனமா அமைச்சிக்கணுன்ற மாதிரி ஒரு ஹீரோ யோசிச்சு பாருங்க தன்னோட கதாநாயகன் எப்படி இருக்கணும்ட்டு அங்க இருக்க ஆயிரக்கணக்கான டைரக்டர் என்னென்னமோ பொறுக்கி தினத்தை கொண்டு வரானுங்க ஆனா இந்த டேரக்டரோட ஹீரோக்கள் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா ஸோ இவங்க நம்ம நாட்டுக்கு வீட்டுக்கு நம்ம வீட்டுல இருக்க பொறுக்கி பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப அந்நியமா தான் தெரியவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் புழைக்க தெரிஞ்சவங்க இவங்க எல்லாம் வாழ்க்கையை வாழ தெரிஞ்சவங்க இன்று இந்த உலகம் எதை அதிகமாக புறக்கணிக்கிறதோ அதை ஒரு நாள் உலகம் முழுவதும் நேசிக்கும் இப்பேற்பட்ட தத்துவத்திற்கு உரித்தானவர்தான் சாந்தகுமார் ஸோ மொத்தத்தில் இந்த எப்படி இருக்குன்னா இது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்லாம் இல்லாத ஒரு உன்னத படைப்பு வாழ்க்கையில் எவ்வளோ நேரத்தை வெட்டியாக செலவழிச்சிருப்பீங்க முடிஞ்சா அவங்க ரெண்டு மணி நேரத்தை சாந்தகுமாரோட இந்த படத்தை கொடுங்க மௌனகுரு மகாமுனி பார்க்கலாம் அந்த படத்துக்கும் சேர்த்து ஒரு நாலு மணி நேரம் கொடுங்க அப்ப பல பேருக்கு தெரியும் நாமலாம் எல்லாம் எப்பேற்பட்ட கேடு கட்டவனுங்க எப்பேற்பட்ட கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இந்த படம் சென்சார் இருபத்தி நாலு புது படம் தான் இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் தான் சென்சர் ஆயிருக்கு இந்த படத்துல கோவிட் லாக்டவுன் பற்றிலாம் பேசுகிறாங்க பேசுறாங்க ஒரு நாலு வருஷம் பழைய படம்னு நினச்சிக்க தேவையில்ல இந்த படத்தில் டியூரேஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் பாயிண்ட் ஜீரோ செகண்ட் அதாவது ரெண்டு மணி நேரம் இருபத்தெட்டு நிமிஷம் ஐந்து நொடிகளில் உள்ள ஒரு நல்ல தரமான செய்தி இருக்க படம் தான் இன்டர்வெல்லாம் சேர்ந்தா பட முடியாத ரெண்டே ஆகும் இது ஒரு யுஎஸ் கிரிக்கேட் படம் இந்த படத்துக்கு ட்ரையாங்கிள் கொடுத்து சில பிரகட்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த படத்தோட புரோデューசர் இந்த படத்தோட டைரக்டரான சாந்தகுமார் தான் டிஎன்ஏ மெக்கானிக் கம்பெனி அவரோட கம்பெனி பேர் பாருங்க டிஎன்ஏ மெக்கானிக் கம்பெனியா இந்த படத்துக்கு சென்சா கொடுத்து டி பாலமுரளி சிபிஎஃப்சி சென்னை இந்த படத்தோட வਾਇலன்ஸாக சில பல カット கொடுத்திருக்காங்க ஒரு சில シன்ஸ்ல ப்ளர் பண்ணிருக்காங்க ஆனா அதோட டீடைலான カット இப்போ நமக்கிட்ட இல்ல சரி இந்த ரசவாதி படம் எப்படி இருக்குன்னு வாங்க மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை அப்படின்ற பழமொழிக்கு போல கவி நடிச்சு ஸ்டார்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு படம் ரிலீஸ் ஆன மூணு நாளுமே கிட்டத்தட்ட எல்லா தேட்டர்லையுமே அவசூலா ஓடிட்டு இருக்கு மிகப்பெரிய வசூல் ஆனால் உங்களுக்கு படம் நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுமாரான படம் அது இக்கால இளைஞர்கள் அதாவது இந்த டூ கே கிட்ஸ் ஸ்கூலோ காலேஜோ இதில் பெரும்பான்மை படிக்கிறதுக்கு யாரும் போகிறது இல்லை மேக்ஸிமம் ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு கிட்டத்தட்ட க்ரைம்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் வீட்டை வரைக்கும் வெத்து வேலைக்கு ஆகாத வெட்டி முண்டோம் அப்படின்ற பேர் எடுக்கிற கூட்டத்துக்கு இந்த ஸ்டார் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா இந்த படத்தில் கவின் மிகப்பெரிய வரான் கிளைமேக்ஸில் ஆனால் அந்த பையன் ஸ்கூல் காலேஜில் ஒழுங்காக படிக்கிற மாதிரி ஒரு சீன் கூட வச்சுருக்க மாட்டான் நடிகனாவது கூட அவர் எந்த ப்ராக்டிஸோ படிப்பனியோ ஒன்றும் கிடையாது அந்த பேரு புகழ் பணம் அது சம்பந்தப்பட்ட ஆத்திரமும் அவளும் தான் அவருக்கு இருக்க தவிர்த்து வெற்றி படிக்கட்ட அடையறதுக்கு அந்த அடிப்படை கல்வி கத்துக்கிட்ட மாதிரி எந்த ஒரு சீன்மே இல்லாத வெத்துப்படாது ஆனா இக்கால மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க வசூல் இப்போ வாரி குவியுது ஆனால் இந்த ரசவாதி மொதல் நாள் முதல் ஷோவுக்கு படம் பார்க்க பத்து பேர் வரல இந்த படம் வசூல் ரீதியா ஒரு ஃப்ளாப் படம் ஆனால் திரியாத்தனமா இந்த படத்தை தேட்டரில் பார்க்க வந்தவங்க தேட்டர்ல படம் பார்த்தா அந்த பத்து பேர்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒருத்தரும் படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை ஸோ இந்த படத்துடைய ரிசல்ட் படம் நல்லா இல்லைன்றது கிடையாது இந்த படத்தை யாரும் பார்க்க தயாராகவே இல்லை நூறு சதவீத சொக்க தங்கத்தை வச்சு எப்படி ஆபரணம் செய்ய முடியாதோ சுத்தமான தூய மனநிலையோட உழைக்கிறவங்களுக்கு என்றைக்குமே பணம் புகழ் பொருள் கிடைக்காதுன்றதுக்கு மிகச்சரியான சரியான உதாரணம் தான் இந்த ரசவாதி நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற யதார்த்தமான உன்னதமான விஷயங்களை சினிமாவில் காட்டுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த படத்தை எங்கேயோ டிவியில் இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நேரிடலாம் அப்போ நிச்சயம் இந்த படம் உங்களை குறைஞ்சது அடுத்து ஒரு ஒரு நேரம் உங்களை உட்கார வச்சு பார்க்க வச்சிடும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் சாகிற வரைக்கும் இந்த படத்தோட காட்சியோ இந்த படம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வசனமோ உங்கள் இதயத்தோட கடைசியில் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு ஆழமான தாக்கம் இந்த படத்துலையும் இருக்குது டேரக்டர் சாந்தகுமாருக்கு நாம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டுறிந்தோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு பண்ணுவாங்க இப்பேற்பட்ட ஆற்றலும் நற்பண்பும் தொழில் பக்தியும் உடையவர்களுக்கு நம்மளால என்ன செஞ்சுட முடியும் அவருக்கு பணம் புகழ் கொடுக்குறோமோ இல்லையோ உண்மையான கட்டறிந்தவர்கள் அவரை மனதார நேசித்து பாராட்ட வச்சு செய்யலாம் அந்த வேலையை தான் இப்போ நான் பண்றேன் அவருக்கு கொடுக்கக்கூடிய சொற்பமான ஆறுதல் பரிசு இது ஆனால் இங்கே வேறு வழி இல்லை எனக்கு தெரிஞ்சு சாந்தகுமார் தான் வாழனால அதிகபட்சம் ஒரு நாலு படம் பண்ணுவாரு குறைந்த படங்கள் எடுத்தாலும் அவர் எடுக்கிற படங்கள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் தாண்டினாலும் பாதுகாத்து வைத்து அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சொல்லக்கூடிய பொக்கிஷங்கள் ரஜினியோட மனிதனும் கமலோட நாயகனும் ஒரே நாள்தான் ரெடியாக ஆச்சு ஆனா இன்னைக்கு நாயகன் படத்தை பாராட்டுற மக்கள் மனிதனை கண்டுக்கவே இல்லை ஆனா அந்த காலகட்டத்தில் நாயகன் என்ன சம்பாரிச்சதோ அதை விட பத்து மடங்கு அதிக வசூல் சம்பாதிச்ச படம் தான் மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து வசூல்லையும் வியாபாரத்துலையும் பின்தங்கி இருப்பதும் மக்கள் அதை பெருசாக கண்டுக்காமல் தூற்றுவது காலங்காலமாக தொடர்ந்து நடக்கக்கூடியது கமலுடைய குணா படத்துக்கும் அப்படிதான் நடந்தது அன்பேசி வரதுக்கும் அப்படியே தான் நடந்தது யாருக்கு வேணும் வசூல் யாருக்கு வேணும் நூறு கோடி கிளப் என் எவ்வளோ சம்பாரிச்சா நமக்கு என்ன ரஜினிகிட்டையும் இளையராஜா கிட்டே இல்லாத பணமா அவ்வளோ பணத்தையும் வச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் தான் சம்பாதிச்சதுல ஒரு அஞ்சு சதவீதம் வெளியே காட்ட சொல்லுங்க ஸோ அடுத்தவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான் அவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான் அவன் எத்தனை வீடு வச்சிருக்கான்றது நமக்கு எதுக்கு அவங்களுடைய படைப்பால் உங்களுக்கு என்ன கிடைச்சிதுன்னு பாருங்க நமக்கு பிடிச்ச ஒருத்தர் ரொம்ப வசதியாக பணக்காரனு வாழணும்னு நினைக்கிற ஆனால் அவனுங்க உன்ன காலம் ஃபுல்லாக தன்னை பற்றி அறிவற்று பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கணும் இப்படியே விளங்காத தற்கூரியாக இருக்கணும்னு நினைக்கிறானுங்க இப்போ ஏற்பட்ட உண்மையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் ஞானியாக இருந்தால் இந்த ரசவாதி படத்தில் மறைஞ்சிருக்க தங்கத்தை நிச்சயம் உங்களால காண முடியும் ஸ்டார் போன்ற படங்களை எல்லாம் சூப்பர் படம்னு சொல்லி கொண்டு இருக்கும் தற்கூரிகளுக்கு இப்படம் சமர்ப்பணம் இந்த படத்துக்கு நூறு மார்க் எவ்வளோ கொடுக்கலானா மார்க்குக்குள்ள வச்சு அடைக்கிறதுக்கான படம் இது கிடையாது ஏன்னா வியாபார நோக்கத்தோட எடுக்கப்பட்ட படம் மாதிரி தெரியல ஸோ நேரம் கிடைச்சா இந்த படத்தை பாருங்க அடுத்து படுத்து சந்திப்போம் என்ன பெரிய எத்தனை தலைமுறையா இங்க நினைங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இவனாச்சி எதிர்த்து கேள்வி கேட்குறீங்களா எவர் அர்த்தகைக்கு சாரு யாருடா அவன் யாரா இருந்தா உனக்கண்ணா மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுற அகராதி பிடிச்ச பைபுளா வந்து நிக்கிறாய்னு ஒண்ணு பேசப்படாதாடா